நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பர்சன் இருப்பாங்க நம்ம மேல ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க நம்மள ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து செஞ்சுருவாங்க நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஹலோன்னு சொன்னாலே சொல்லி இதுதான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு போய் உட்கார்ந்தா வந்து விடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் வேர்ட்ல முடிக்கணும் அப்படின்னா இந்த சூரிய வம்ச படத்துல நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கை முள்ளெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கை வச்சு தாங்கி பிடிச்சிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க கண்டிப்பா நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க நம்மள வந்து எங்கேயுமே விட்டு தராத ஒரு பர்சனா இருப்பாங்க அதே சமயத்துல நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் வெளியில யாராவது அதை பத்தி கேட்டா கூட நம்மள வந்து இல்ல இல்ல அவ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க நம்ம எவ்வளவுதான் அவங்கள உதாசீனப்படுத்தினாலும் அவங்க அன்பை வந்து நம்ம வந்து மதிக்கலனாலும் அவங்க திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க நமக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சனா அவங்க கண்டிப்பா இருப்பாங்க வந்து நாட் நெசசரி அது வந்து ஒரு லவரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இட் கேன் பி எனி ஒன் ஒரு அம்மா அப்பா இல்ல வந்து பிரதரா இருக்கலாம் சிஸ்டரா இருக்கலாம் இல்ல வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம் யாரை வேணா இருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திருப்போம் இல்ல வந்து அவங்க அன்பை வந்து நம்ம மதிக்காமே இருந்திருப்போம் வந்து நிறைய நேரங்கள்ல வந்து அவங்கள வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்திருப்போம் அப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா இனிமே அப்படி இருக்காதீங்க ஏன்னா அப்படி ஒரு பர்சன் வந்து எல்லாரோட லைஃப்லயும் வந்து கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டா இட்ஸ் அ பிக் எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் வந்து அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்படி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை உதாசீனப்படுத்தாதீங்க ஈகோ காட்டாதீங்க உங்களுக்கு பிடிச்ச அதாவது அவங்க காட்டுற அன்புல அட்லீஸ்ட் நீங்க 1% ஆகுது திரும்ப காட்டுங்க பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு நாள் அந்த அன்பு உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த பர்சனை நீங்க மிஸ் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா அந்த பர்சன் காட்டுன அந்த அன்பை வந்து நீங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அந்த வெறுமையே வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடும் அந்த பர்சன் வந்து திடீர்னு உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல வந்து அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் நீங்க வந்து திரும்ப ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணாதனால வந்து அந்த அன்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அந்த பர்சன் இறந்து போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது மோஸ்ட்லி இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம திரும்ப அந்த அன்பு காட்டவே போறது இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் அவங்க நம்ம மேல அந்த அன்பை காட்டிட்டு இருப்பாங்க ஆனாலும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சில பேர் வந்து நம்மளை விட்டு இறந்து போனாதான் அந்த அன்பு நம்ம விட்டு காணா போகும் ஸோ அப்படி ஒரு நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த அன்பை நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தேடுவீங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு பர்சன் கிட்டையும் அந்த அன்பு கிடைக்குதா நீங்க மேட்ச் பண்ணி பார்ப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது உங்களை கொத்தி கொத்தியே கொண்டுடும் உங்களுக்கு அதை விட அன்பா அதை விட ரொம்ப லவ் காமிக்கிற ஒரு பர்சன் உங்க லைஃப்ல திரும்ப வரலாம் ஏன் உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும் அதை விட ரொம்ப அதிகமா வந்து உங்க உங்க மேல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப அன்பா ரொம்ப லவபிளா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் உங்க லைஃப்ல திரும்ப கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் காட்டின அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப உங்க லைஃப்ல வந்து கிடைக்கவே கிடைக்காது பிகாஸ் யூ நோ அந்த டெத் வந்து அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது அந்த லைஃப்ல இருக்கிற அந்த அந்த ஒரு வெறுமை வந்து ரொம்ப 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 மோசமானது அதை நம்ம வார்த்தைகளால சொல்லவே முடியாது ஸோ உங்க லைஃப்ல அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க நீங்க என்ன சொன்னாலும் நீங்க எவ்வளவு திட்டினாலும் உங்க கிட்ட திரும்ப திரும்ப வராங்க அப்படின்னா இந்த பர்சன் கிட்ட வந்து நல்லா பேசுங்க உங்க மேல காட்டுறதுல திரும்ப கொஞ்சம் அன்பாக தான் உங்க மேல திரும்ப காமிங்க பிகாஸ் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது அண்ட் நிறைய வாட்டி நம்ம வந்து இதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம வந்து அவங்கள மதிக்கிறதே கிடையாது இன்னைக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப லோன்லியா ரொம்ப வந்து யாருமே இல்லை எனக்குன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ரொம்ப கம்மியானவங்க லைஃப்ல தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே எதுவுமே திரும்ப பண்ணாம உன் முகத்துல நான் ஒரு சிரிப்பு பார்த்தா மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க ஸோ அப்படி உங்களுக்கு உங்க லைஃப்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை எப்படி சந்தோஷமா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்க சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்க பிடிச்சவங்க யாரோ வந்து யார்கிட்டயோ நீங்க பேசாம இருக்கீங்க அப்படின்னா வந்து போய் பேசுங்க எதுக்கு இந்த ஹேட்ரட் எதுக்கு இந்த கஷ்டம் இந்த கோபம் எல்லாம் இருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா ஈகோவே காமிக்காதீங்க ஈகோவே வேண்டாம் இந்த வேர்ல்ட்ல வந்து ஈகோ பிடிச்சவங்க கிட்ட என்னங்க ஈகோ சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே நம்மளுக்கு கோவப்படுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல நமக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க
அவங்ககிட்ட போய் நம்ம ஈகோ காட்டி லைஃப்ல என்ன சாதிக்க போறோம்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு அந்த ஒண்ணு ரெண்டு பேருக்காக நம்ம அப்படியே நம்ம சரண்டர் ஆகுதுல, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, எந்த ஒரு தப்புமே இல்லை. நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய பேரோட மைண்ட்ல வந்து ஆஹா இந்த ஆளை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். சோ ஓடி போய் அவங்களை இந்த வீக்கெண்ட் பிடிச்சு உட்காந்து என்ன பிரச்சனை உனக்கு, என்கிட்ட பேச என்கிட்ட சொல்லு, என்ன இருந்தாலும் இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை வாங்கி கொடுத்துட்டு உட்காந்து பேசுங்க. பேசி அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இந்த வீக்கெண்ட் அவங்க கூட உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா மனசு விட்டு பேசுங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனையோ அதை சார்ட் அவுட் பண்ணுங்க, செல்ஃபி எடுத்துக்கோங்க, ஹாப்பியா ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் என்னோட வீக்கெண்ட் இந்த வாட்டி நான் செம்மையா பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்க வீக்கெண்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட செம்மையா பிளான் பண்ணி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். டேக் கேர். சீ யூ ஆல் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென், திஸ் இஸ் ஆஃபன் சைனிங் ஆஃப். டேக் கேர். சியர்ஸ். பை பை.